ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்றைக்கி 8வது வீடியோ. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலையிலேயே நம்ம சேனலில் ரெண்டு சேனல்லையும் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆஃபர் ஜோன் அப்படின்ற சேனலில் ஆஃபர்ஸ்க்கான அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி பட்ஜெட் கேஜெட் தமிழ் சேனலில் இன்னையோட ரியல்மி X2 Pro மொபைல் லான்ச் ஆயிடுச்சு. அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதனால தான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். இந்த வரிசையில் நம்ம இன்னைக்கான டெக் நியூஸ் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரோட ஹானர் மேட்டெக் சாம்சங் அவங்களோட ஃபோல்டபிள் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எம்ஐயும் அவங்களோட ஃபோல்டபிள் ஃபோனான ஆல்ஃபா அப்படின்ற ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹானர் அவங்களோட மேட்டெக் அப்படின்ற ஃபோல்டபிள் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. வர அக்டோபரோட எண்டுக்குள்ளே இந்த மொபைலை லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபோல்டபிள் ஃபோன்ஸ் வரிசையாக லான்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபோல்டபிள் ஃபோன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஃபோல்டபிள் ஃபோன்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற ஃபோனே போதுமானது, ஃபோல்டபிள் ஃபோனுன்ற பேரில் அவ்வளோ பெரிய ஃபோன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் மனசில் இருக்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் என்ன நினைக்கிறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட கே தேர்ட்டி அப்புறம் K30 Pro ரெண்டு மொபைலையும் சீக்கிரமாகவே லான்ச் பண்ணுவாங்க. ஸ்னாப்ட்ராகன் 855+ ப்ராசரில் இருக்கும். அதே மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட்டில் 5G ஃபோனாக கொண்டு வருவாங்க. ஏன்னா குவால்காம் 5G ஸ்னாப்ட்ராகன் சிப்பை லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால கண்டிப்பாக அவங்க 5G ஃபோனை கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா அந்த நியூஸ்க்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு அந்த மொபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது படி பாத்தீங்க அப்படின்னா ரெட்மியோட K20 பாப்அப் கேமராக்கு பதிலா பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. அது மட்டும் இல்லாம 12 பஞ்ச் ஹோல் நாச்சோட வர மாதிரி நமக்கு இந்த இமேஜ பார்க்க முடியுது. அது கூடவே உங்களுக்கு இதுல 5G இருக்க போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 சீரிஸ் சிப்போட ரெட்மியோட K20 கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு 5G போனா தான் வரும் அப்படின்றதையும் மாற்றம் இல்லை அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியல்மி இருந்து ரெட்மி 5G போனை பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்படி இருக்கும்போது ரியல்மி உள்ள வராம இருப்பாங்களா? ரியல்மியும் உள்ள வந்திருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் 5G போனை கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 7 சீரிஸ் சிப்போட பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த மொபைல் 5G கேப்பபிலிட்டியோட வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் குவால்காம் அவங்களோட 7 சீரிஸ் 5G சிப் செட்டை அனௌன்ஸே பண்ணல. அதுக்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட்னு போட்டி போடுற அளவுக்கு இப்போதைக்கு மொபைல் மார்க்கெட் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. யாரு போட்டி போடணும், என்ன நமக்கு நல்ல மொபைல் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ரெட்மியோட ரெட்மி நோட் 8 ப்ரோ நாளைக்கு லான்ச் பண்ண போறாங்க. இதுல ஒரு வால்கிராஃப்ட் எடிஷன் அப்படின்ற புது எடிஷனும் ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளால ரூமர்ஸ் பார்க்க முடியுது. இதனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகபட்சமாக ஒரு 18-19 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ரெட்மி நோட் 8 ப்ரோவையும் ஸ்பெஷல் எடிஷனை கொண்டு வராங்க. அடுத்த டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அவங்களோட ரியல்மி X2 Pro மொபைலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மொபைலை பார்த்தீங்கன்னா தெளிவான டீட்டெயில்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அதனோட ப்ரைஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்கை இப்போ கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ லைட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிகேஷனாக என்னென்ன லீக்ஸ் பார்த்தோமோ எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது போக இதனோட ப்ரைஸை 26,000 ரூபாய் அப்படின்ற பேஸ் வேரியண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரைஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒன் பிளஸ் கம்பேர் பண்ணும்போது அது அளவுக்கு கொடுத்து அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான் நமக்கு இல்லை, மற்றபடி ஒரு நல்ல மொபைலாக கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி அவங்களோட ஓன் ஓஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்டாக் ஓஎஸ் மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓஎஸ் வந்தது அப்படின்னா இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது இன்னமும் பெட்டரான ஆப்ஷனாக நமக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளால் நம்ப முடியும். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லேருந்து பிஎஸ்என்எல் அப்பப்போ க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண மாட்டோம் அப்படின்றத பிஎஸ்என்எல் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த டெக் நியூஸில். இப்போ பிஎஸ்என்எல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல 4G ஓல்ட் சப்போர்ட்டோட கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் 3G இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த 4G ஓல்ட்டை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல் 3G யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே 4G ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. இதில் இருந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல் அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அவங்களோட பிஎஸ்என்எல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இல்லை அப்படின்றதும் நமக்கு ரொம்பவே கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான் அவங்களுக்காகவே தனியாக ப்ரைம் வீடியோஸ் அப்படின்ற பேரில் வச்சு அதில் அவங்களோட ஓன் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நிறையவே நியூ சீரியஸ் அது போல் நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டும் அவங்களோட ஓன் வீடியோ சீரியஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அவங்க ரொம்ப
ஃபேமஸான நிறைய கண்டென்ட்டை கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாலிவுட் கண்டென்ட்ஸ், அது போக உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய வீடியோஸை ஊனாக கொண்டு வருவோம் அப்படின்ற பேரில் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமேசானோட ப்ரைம் மெம்பர்ஷிப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இன்னைக்கான டெக் நியூஸ். வேறு நல்ல டெக் நியூஸ் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா என்ன பிடிக்கல அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.